பத்திரிகையாளர் கவனத்திற்கு, தலைவர் அவர்கள் பென்டிரைவை வழங்குவார்கள். அனைவருக்கும் தலைமை செயலாளர் சதாசிவம் அவர்கள் உங்களிடத்தில் வந்து வழங்குவார். இப்பொழுது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்றுவார்கள். உயிரும் மேலான அன்ப உடம்புகளாம் தமிழ் பெருமக்களே வணக்கம். அரசியலில் தலைவன் தொண்டன் என்னை நிறைய தெரிவித்து அண்ணன் தம்பி என்ற பாச உறவுக்கு எடுத்துட்டு கழகவே ஒரு மாபெரும் குடும்பம் என போற்றி தமிழ்மார்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனும் தார மந்திர மந்திரத்தை புகட்டிய திராவிட தென்றல் காஞ்சி கருகூலம் அமைதி ஆற்றல் அறிவு ஆகிய அரிய பண்புகளின் புத்தகம் தன்னை தெரியாது போகிய சமூக சீர்திருத்த பகிர்ந்தறிவு கொள்கைகள் வெற்றிகரவும் தமிழர்களின் தன்னுகையை வெற்றிடவும் ஜனநாயக நெறிகள் தயத்திடவும் 1959 திராவிட முன்னேற்ற கழகம் கண்டு சமத்துவம் சமூக நீதி சமதர்மம் ஆகிய மனிதநேய உயர்நிலைகளை போற்றி வரலாற்று தொன்மையை மிகுந்திருக்கின்றதும் தொடர்ந்து வருவதொன்ற தமிழ் மொழி பண்பாட்டுக்குறுகளை செம்மையுடன் பாதுகாத்து திமுக வீட்டுக்கு விளக்கு நாட்டுக்கு தொண்டன் என போற்றி இயக்கத்தை துடிப்பு வைக்க மக்கள் இயக்கமாக வளர்த்த கட்டி காத்த தமிழர்களின் வாழ்வுக்காக களமுழகின்ற நாயகர் அண்ணா அவர்களின் நினைவிடம் நோக்கி தொழுது தமிழகம் சமூக ரீதியின் தாயகம் என்ற தனிச்சிறப்பு தகுதியை உருவாக்கி திராவிட மாணவர்கள் கல்வி பயின்றது சமூக விழிப்பும் எழுச்சியும் தளராது பாடுபட்ட
நீதி கட்சியின் முன்னோடிகளான டாக்டர் நரேசனார், சரிப்பிட்டி தேகரகர், டாக்டர் டி எம் நாயன் ஆகிய பெருமக்களை திராவிட இயக்கம் நூற்றாண்டு கண்டுள்ள இந்த வேளையில் ஆழ்ந்த நன்றி உணர்வோடு நினைவு கூர்ந்து சுயமரியாதை, பகுத்தறிவு, மூட நம்பிக்கை, மறுப்பு, இன உணர்வு ஆகிய லட்சிய வழக்கங்களோடு தமிழகத்தை தட்டி எழுப்பி யாருக்கும் அடிமையாகாமலும் யாரையும் அடிமைப்படுத்தாமலும் தனி வாழ்வில் தலை நிமிர்ந்து தடுபட செய்த ஈரோட்டு இணையமும் நமது ஊரோடும் உயிரோடும் இரண்டாக கலந்து எந்தென்றும் நமக்கு எழுச்சியூட்டியும் தந்தை பெரியார் அவர்களை மனத்தில் கொண்டு 2016 மேத்திகளில் நிறைவேறும் தமிழகத்தின் 15வது சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை மக்கள் முன்வைப்பதில் பூரிப்பும் பெருமையும் அடைகிறேன். திமுக கழக பொருளாளர் தளபதி மு க ஸ்டாலின் மேற்கொண்ட நுணுக்கதாக பயணத்தின் போது பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் பொதுமக்கள் பல லட்சக்கணக்கானவரை சந்தித்தார். அந்த சந்திப்புகளின் போது அவர் நம்பிக்கையோடு தமிழக தந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவற்றை செயல்படுத்துவோம் என்று உறுதியும் அளித்தார். அவ்வாறு பொதுமக்கள் அவரிடம் வாழ்த்திய வழங்கிய ஏறத்தாழ 4.5 லட்சம் கோரிக்கை மனுக்களையும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மாவட்ட வாரியாக பயணம் செய்து பொதுமக்களையும் பல்வேறு அமைப்புகளையும் பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்து ஆலோசனை செய்தபோது அவர்கள் அழைத்த பிரதிநிதிகளையும் சந்தித்து கலந்து ஆலோசித்து அவர்கள் அளித்த கோரிக்கை வழக்குகளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் அனைத்தையும் பரிசீலித்து அவற்றை செயலுடுத்தும் வகையில் கழக பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோரின் ஆலோசனைகளையும் ஏற்று தமிழக மக்களின் வாழ்வை வளப்படுத்தவும் தமிழகத்தை அனைத்து வகையிலும் முன்னேற்றம் நிலை செய்யவும் வழிவகுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையினை தமிழக மக்கள் முன்னால் மிக மிக மகிழ்ச்சியுடன் பெருமையுடன் வைக்கின்றேன். இந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்றுள்ள மிக முக்கிய அறிவிப்புகளை ஒரு சிலவற்றை மாத்திரம் குறிப்பிட விரும்புகிறேன்.
ஒண்ணு, இந்த அறிக்கையை இடம் கேட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகள் சிலவற்றை குறிப்பிடுகிறேன். ஒன்று, மது விலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம் அடுத்தது லோக் ஆயுக்தா சட்டம். அடுத்தது சேவை உரிமை சட்டம். அடுத்தது வேளாண்மைக்கு தனியாக நிதி இருக்கு. சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்கடைகள் முழுவதும் தள்ளுவது. குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 2500 வரை வழங்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும். மஞ்சள் மரவள்ளி கிழங்கு பருப்பு வகைகள் மிளகாய் சிறுதானியங்கள் தேயிலை எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும். மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்துள்ள விவசாயிகளுக்கு மின் இணைப்பு உடனடியாக வழங்கப்படும். விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஆண்டுதோறும் வேட்டி சேலையோடு பொங்கல் பரிசு 500 ரூபாய் வழங்கப்படும். 100 நாள் வேலை திட்டத்தில் விவசாய பணிகளுக்கு மேலும் 50 நாட்கள் சேர்த்து 150 நாட்கள் என புதிய சட்டம் கொண்டு வரப்படும். அடுத்து அனைத்து நகர் விதை நெல்லுக்கும் முழு மானியம். சிறுகுறு விவசாயிகள் புதிய மின் மோட்டார் வழங்கும்போது 10,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். விவசாய நகர்களை அரசு கையகப்படுத்தும் திட்டத்துக்கு எதிர்ப்பு மறுப்பு தெரிவிக்கப்படும். தனிநபர் வேலை நிலங்களில்
எதிர்கட்சியால் ஏற்படும் அறிவிப்புக்கு அழைக்கப்படும். கிருஷ்ணகிரியில் தோட்ட கல்லறை பல்கலைக்கழக ஏற்படும். அடுத்தது நீர்ப்பாசன துறைக்கு தனி அமைச்சகம். கூட அந்த துறைக்கு திறமையான அமைச்சர் அமைந்தால்தான் சென்னை வெள்ளத்திலே முழுகிற புற முழுகாமல் பாதுகாக்கப்படும். நீர் மேலாண்மை ஆணையம் அமைத்திட சட்டம் கொண்டு வரப்படும். 10,000 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின் பாரம்பரிய நெறிஞர்களை தூர்வாரல், புதிய கால்வாய்களை அமைத்தல், பாசன வசதி மற்றும் குடிநீர் வசதியை பெருக்கல் எல்லாம் செய்யப்படும். 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் 200 தடுப்பு அணைகள் கட்டப்படும். சென்னை பெருநகர் வெள்ள தடுப்பு மேலாண்மை குழு அமைக்கப்படும். வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு இருந்தால் சென்னை இப்பொழுது பாழாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. குழு இருந்தால் அவசரம் போதாது. அந்த குழுவை நடத்துகின்ற அமைச்சர்கள், அரசு இவர்களெல்லாம் கூட மழை வெள்ளம் பாய்ந்து மாநகரையே சீர்குலைக்கும் போது வெளியீடுகளாக இருந்தால் அது என்ன ஆகின்றது? நானே கடந்த காலத்திலே இல்லை நற்காலத்திலே கண்டது நிலசனமான உண்மை. சென்னை பெருநகரம் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு, அடுத்தது மயிலாளர்களுக்கு 500,000 வீடுகள், தேசிய மீனவர் நலனம், வலியுறுத்தப்படும். மீனவர் சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தல் பயிற்சி எடுக்கப்படும். மீன்பிடித்த தடைக்காலையும் மீன்பிடித்தலைக்காலம் 5,000 அந்த சமுதாயத்தையே பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படும். காஞ்சிபுரத்தில் பட்டுப்பூங்கா, நெசவாளர் கூட்டுறவு வங்கி, கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறியாளர்களுக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம், நெசவாளர்கள் வீடுகளில்
மானியம் 3 லட்சம் ரூபாய். 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியிலே உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம். ஆட்டோ ஓட்டுநர் சொந்தமாக ஆட்டோ வாங்கின 10,000 ரூபாய் மானியம். உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் 5,000 ரூபாய். புதிய கல்வி கவுன்சில் 25 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தில் கூடுதல் ஊட்டச்சத்தாக பால். பள்ளி கல்வியில் அளிக்கப்படும் இந்த சலுகையை தொடர்ந்து கல்வி காலங்கள் முழுதும் தலைவரை ஏழை மாணவர்களுக்கு ஜாதி வேறுபாடு இல்லாமல் அரசு அளவில் தொழில் கல்வி. கலந்தாய்வு முறையில் தேர்வு செய்யப்பட்டு கட்டணம் செலுத்த முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும். கிரானைட் தாழ்ந்தபடல் ஆகிய அகழ்வு தொழில்களை 2 லட்சம் ஏழைகள் இளைஞர்கள் பங்கேற்போது அரசு வணிகப் பணிகளை மேற்கொள்ளும். புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான உறைவுள் மையங்கள் அடுத்து பதிய முகப்பு அடிப்படையில் முதற்கட்டமாக 1 லட்சம் பட்டதாரிகளுக்கு சுய தொழில் தொடங்க 1 லட்சம் ரூபாய் வரையில் மானியம். வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் பயிற்சி மையங்களாக செயல்படும். மாவட்ட வாயிலாக ஆண்டுதோறும் வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தி ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் பேருக்கு தனியார் துறைகளில் வேலை வாய்ப்பு. அரசு துறைகளில் காலியாக உள்ள 3 லட்சம் காலிப்படையில் அனைத்தும் நிரப்பப்படும். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 54,733 ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். 17,000 கணித பயிற்சியாளர்கள் ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியவருக்கும் பணி நிரந்தரம்.
செய்யப்படும். படித்துவிட்டு வேலை இல்லாத வேலை இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவி தொகை. முதல் தலைமுறை பட்டியலாயே அரசு வேலையில் முன்னுரிமை தொழில் மாறுவோருக்கு 100 நாட்களுக்குள் ஒற்றை சாளர முறையில் அறுவை வழங்கப்படும். மதுரை முதல் தூத்துக்குடி வரையில், சென்னை முதல் ஒசூர் வரை தொழிற்சாலைகள் நிறைந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும். மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் வரை கடைபிடிக்கப்படும். அந்த 5 நாட்களில் குடும்ப அட்டைகள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். நியாய விலைகளில் மாதத்தின் அனைத்து நாட்களிலும் புரதங்கள் வழங்கப்படும். குமரி முறையில் திருக்குறள் ஆய்வு மையம், மகளிருக்கு பெண்களுக்கு 9 வார பேருகார விடுமுறையில் அளிக்கப்படும். கருவிலே இருக்கும் குழந்தைகளுக்கும் தாய்க்கும் காப்பீடு உண்டு. திருவிழா உதவித்தொகை 60,000 ரூபாய் மற்றும் தாலிக்கு 4,000 ரூபாய். பேருகால உதவித்தொகை 18,000 ரூபாய். பணிபுரியும் மகளிருக்கு மாவட்டந்தோறும் தங்கியுள்ளதுகள். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு சுய உதவி குழுக்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அரசு வேலை வாய்ப்புகளில் பின்னடைவுக்கான பணிகளை நிரப்பிய முயற்சி மேற்கொள்ள உள்ளவர். பணியில் இருக்கும் போது உயிர் இழக்கும் தூய்மை பணியாளர் வாழ்வதற்கு உடனடியாக அரசு வேலை மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு ஒருங்கிணைப்பு குழு சலுகைகள் பெற மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகள் அரசு சதவீதத்திலிருந்து 40% இருந்தாலும் தகுதி ஏற்றுக்கொள்ளப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லாத பகையிட சலுகை. தெருவாரத்திலும் தள்ளுவண்டிகளிலும் தலைச்சுமையாகவும் பொருள்களை விற்போருக்கு 2,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மத்திய அரசின் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த மாநில அரசு
8வது ஊதிய குழு அழைக்கும். பணிக்காலத்தில் இறக்கும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் குடும்பத்திற்கு ஏற்கனவே இருந்தபடி மாத 30 ரூபாய் மட்டுமே பிடித்து செய்து வழங்கப்படும். குடும்ப நிதி 150,000 ரூபாய் என்பது 5 லட்சம் ரூபாய். இயற்கை எழுதிய மக்கள் நல பணியாளர் குடும்பத்திற்கு குடும்ப நிவாரண நிதியாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். முதியோர் ஒரு தொழில் தொகை இப்பொழுது 880 ரூபாயாக இருப்பதை 1100 ரூபாய் என்று ஆக்கப்படும். பட்டதாரி பெண்கள் கலப்பு திருமண உதவித் தொகை 60,000 ரூபாய் மற்றும் தாலிக்கு 4 கிராம் தங்கம். ஏழை மக்களுக்கு அறிஞர் அண்ணா உணவகம், சாலை வாழ மக்களுக்கு இரவு காப்பிடம், பத்திரிகையாளர் நலனுக்காக தரி ஆதாயம், பத்திரிகையாளர் ஓய்வூதியமும் குடும்ப நிர்வாக நிதியும் உயரும். பத்திரிகையாளர் மீதான அவதூறு வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். வருவோன் காப்போன் திட்டம் மீண்டும் நடைமுறைக்கும். கோவை, மதுரை, நெல்லை மருத்துவ ஆய்வு மையம் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம், அதற்கென தனி முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தமிழகத்தில் மீண்டும் சட்டமன்ற மேலவை அமைக்கப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மக்கள் குறைகளுக்கும் தந்தை பெரியார் பிறந்த நாள் பகுத்தறிவு திருநாளாகவும் அறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழர் எழுச்சி திருநாளாகவும் கொண்டாடப்படும். கடலோர மாவட்டங்கள் நேரத்திலும் கடல் நீரை குடிநீர் ஆக்கம் திட்டம் நம்முடைய ஆட்சி காலத்தில்தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகாத்தில் கடல் நீரை குடிநீராக்க திட்டத்தை தொடங்கி நாங்கள்லாம் சென்று அந்த திட்டத்தை நிறைவேற்றிய நேரத்தில் வாழ்த்துறைகளை வழங்கினோம். அந்த வட்டாரத்து மக்களும் எங்களை வாழ்த்தினார்கள்.
ஆனால் அதையும் நாங்கள் தான் செய்தோம் என்று பின்னால் வந்தவர்கள் முழக்கம் செய்தார்கள். அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இந்த உண்மையை தெரியும், இதை யார் செய்தது, இந்த கடலை குடிநீராக்க திட்டத்தை யார் உருவாக்கியது, யார் நடைமுறைக்கு கொண்டு வந்தது என்பது மக்களுக்கு தெரியும். வீடுகளில் குடிநீர் மற்றும் கழிவுகளின் இணைப்புக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாட்களுக்குள் பொதுவாக குடிசைகளே இல்லாத தமிழகம், கிராமப்புறங்களில் காங்கிரீட் வீடு எடுத்த 3 லட்சம் ரூபாய் மானியம், ஆவின் பால் விலை லிட்டர் ஒன்றுக்கு 7 ரூபாய், பேசினால் 7 ரூபாய் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருப்பார்கள். நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், 7 ரூபாய் குறைக்கப்படும். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விளையாட்டு, ரேக்கலா பந்தயம் நடைபெற என்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எம்ஜிஆர் சிறைப்பட நகருக்கு புதுப்பதிவு செய்யப்படும். சிவாஜி கணேசன் என்றாலும் அமைக்கப்படும். மீண்டும் அனைத்துக்கான அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும். மீண்டும் நமக்கு ஆலய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மன்னர்கள் உள்ளிட்ட கட்டுப்பாடு பொருள்கள் நியாயமான வகையில் பொதுமக்களுக்கு கிடைக்க வகை செய்யப்படும். நிலவுகளுக்கு வழிகாட்டி மதிப்பீடு சீரமைக்கப்படும். வழக்கறிஞர்கள் சேவநல நிதியாக 7 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். சிறப்பு கைவேசிகள் ஆகவும் வசதியற்றோருக்கு அரசு நிலையிலேயே கைவேசிகள் வழங்கப்படும். கூடகூடம் போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன உறுதிமொழிகளை நிறைவேற்றப்பட வரிசைப்படுத்தி காட்டுகிறேன். இது முழுவதும் நான் வரிசைப்படுத்தியதாக எடுத்துக்கொள்ள முடியாது. பலவற்றை நேரத்தில் அறிவுறுத்தி திட்டத்திட்டத்தை விட்டுவிட்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன். இந்த படித்திருக்கிறேன் என்றால்
சொல்லுகை செய்வோம். செய்வதாய் சொல்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். மக்களை, வாக்காளர்களை, ஏழை எளியவர்களை, வியாபாரிகளை ஏமாற்றுவதற்காக நாங்கள் சட்டமன்றத்திலே நின்று கொண்டு நாங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவோம் என்று ஒரு நல்ல ஒரு திட்டங்களை அறிவித்துவிட்டு எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் இருக்கின்ற அரசால் ராமநாதபுரம் திட்டங்களை அரசு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை எல்லாத்தையும் அறிவித்து எத்தனை நாட்கள் என்பதை எண்ணி பார்த்து அவற்றை உடனடியாக நிறைவேற்றுகின்ற இந்த நிலைமைகளைத்தான் கழக அரசு அக்காலத்திலேயே நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் மதுவிலக்கு பற்றி இன்று தமிழகத்திலே எல்லா கட்சிகளும் பேசுகிறார்கள். மதுவிலக்கை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒத்திவைத்து கொண்டால் ஒத்திவைத்து மீண்டும் மதுவிலக்கை தீவிரமாக நிறைவேற்ற நாங்கள் உணர்ந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறார், இவர்கள் அதே மதுவிலக்கையே ரத்து செய்தவர்கள் என்று. யார் யார் யாரை எப்பொழுது ரத்து செய்தார்கள், என்ன காரணத்துக்காக செய்தார்கள் என்பது வரலாறு. அதை நாங்கள் யாரும் ரத்து செய்யவில்லை. ரத்து செய்த பித்து பிடித்தவர்கள் யார் என்பதை நாடறியும். ஆகவே நாங்கள் உதவிகள் சொல்லியிருப்பதைப் போல படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒரு படி கிடையாது, படி இருந்தால் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்க முடியும். நாங்கள் படிப்படியாக நிறைவேற்ற என்று சொல்ல வந்தாக இல்லை, மதுவிலக்கை மீண்டும் கொண்டு வருவோம். ஏழை எளியவற்றை குழந்தைகள், ஏழை எளியவர்கள், ஏழை எளியவர்கள் இருக்கின்ற பெரியவர்கள், முதியோர், இவர்களெல்லாம் இத்தனை பேர் நோயினால் மதுவினால் தங்களுடைய வாழ்வையே பண்ணிவிட்டிருக்கிறார்கள் மதுவுக்கு என்பதை கடுகூடாக கருதுகிறோம். இதற்கு பிறகும் மதுவிலக்கை நாங்கள் படிப்படியாகத்தான் நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகின்ற அந்த கடவுத்தி எனக்கு கிடையாது என்பதைக்கெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்று அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் சாதனைகள் இத்தனை நிறைவேற்றவிடம் இவைகளை நிறைவேற்றுகிறது என்ற வகையிலே உங்களுடைய பேராதரவும் இதற்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாங்களெல்லாம் அரசியல்வாதிகள் என்ற நிலையிலே இந்த உறுதிமொழிகளை தரவில்லை. உங்கள் எட்டு பிள்ளைகள் நாங்கள், உங்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் நாங்கள் சொன்ன சொல்லை தவறினால்
என்ன ஆகும் என்று கேட்கறதுக்கு தெரியும். அதிலே தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பதிவுக்கு அணியாக வாழ்வையும் சீரழித்துக் கொண்டு குடும்பத்தையும் சீரழித்துக் கொண்டு சமுதாயத்தையும் சீரழிக்கின்ற நிலையிலே அவர்கள் சொல்வதை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே திராவிட ஒன்றியத்தை கழகம் ஒரு சமுதாய இயக்கம் என்ற முறையில் அந்த சமுதாய கழகங்களை ஒன்று மதுதலாக்கி தீவிரமாக நடத்துவது என்பதாகவும், ஆகவே மதுதாக்கையை தீவிரமாக நடத்த திராவிட ஒன்றியத்தை கழகத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை உங்களுடைய பக்கமாக இருக்கின்ற அந்த நிலையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எதிர்த்து சொன்னதைப் போல நீங்கள் திராவிட ஒன்றியத்தை கழகத்தை இந்த பாசறையை தொடர்ந்து ஆதரித்து இன்னும் பல அதிக திட்டங்களை தமிழ் சமுதாயம் பெற்றுகள முனைந்திட வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான மலரை மலர வந்து மலரன்று எழலாம் புக்குசுவதன் எழலாம் அரும்பாடுபட்டு அலைந்து திரிந்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே இந்த ஒரு நிறுவனம் இந்த ஒரு அரசாங்கமும் இவ்வளவு பாடுபட்டு சேகரித்திருக்க முடியாது. அவ்வளவு பாடுபட்டு புள்ளி உலகங்களை சேகரித்து இதனால் என்ன விளையும் என்பதை ஆலோசித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திறார்களை நான் ஒன்றுகூடி அறிவை தம்பி டி ஆர் பாலவருடைய தலைமையில் ஏற்றுக்கொண்ட அந்த முயற்சியை நான் தொடர்ந்து பாராட்டிக் கொண்டே இருப்பேன். அவருடைய வழிகள் எல்லோரும் யோசிக்க தொடங்கி இன்னும் என்னென்ன கருத்துக்களை சொல்லலாம் என்பதை அவர்கிட்ட எல்லாம் எழுத்தை காட்டி கழகத்தை அறுவலை செய்யுங்கள் என்று உடையெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த இனிய விழாவிற்கு நம்முடைய உறுதியொழிகளை நிறைவேற்றக்கூடிய பலத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்குங்கள். மகளிர் இல்லாத காரணத்தால் உங்களிடத்திலே இறைஞ்சுகிறார்கள் வருகி இருக்கிறது. அதற்கு வரியை காட்டுங்கள், வரியுழைக்க உங்களுடைய தோள்களோடு தோல் தோல் உராய்ந்து இந்த கழகத்தை புரிதும் பலமும் பெற செய்தால்தான் நாம் ஆள முடியும். நான் ஆள முடியும் என்றால் நம்மிடையே ஒரு சிலர் வாழ வேண்டும் என்ற புன்னணியிலே சொன்னதில்லை. நான் என்பது தமிழ் சமுதாயத்தை, நான் என்பது தமிழர் கூட்டத்தை, நான் என்பது இந்த சமுதாயத்தில் மண்டி கிடக்கின்ற படவேளை மண்டி கிடக்கின்ற வருவாயை ஒழித்து கட்டி தமிழன் வாழ்கிறார் வாழ்கிறார் என்று ஐரோப்புகளை நாம் குடியேற்ற வேண்டும். அந்த குடிநிழலில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருவுருவப்படவும் தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவப்படவும் அந்த குடிநிழலிலே இருந்தவாறு இவை எல்லாம் வாழ்த்து வேண்டும். அதற்கு உங்களுடைய அருளாசிவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த தேர்தல் அறிக்கையை பிடிக்கின்ற நேரத்திலே நீங்கள் இங்கே குடியிருந்த ஏழைகளையும்
இது பணிக்குழுவையும் பாராட்டி வகையாக அந்நீரை தெரிவித்து இந்த அளவில் நிறைவேற்றுக் கொள்கின்றேன்.